வெல்கம் டு டீக்கடை ரேடியோ. பாரத தேசத்தின் பழம்பெரும் இதிகாசங்கள் ராமாயணமும் மகாபாரதமும். அதில் இந்துக்களின் புனித நூலாக போற்றப்படுகின்ற மகாபாரதம் ஆன்மீகவாதிகளையும் தாண்டி அனைவரையும் கவர்ந்துள்ளது என்றே சொல்லலாம். சுவாரஸ்யமான எண்ணற்ற கிளைக்கதைகளை கொண்ட மகாபாரதத்தில் ஆர்வம் கொண்டோரின் முதல் தேடல் அதை எவ்வாறு படிக்க தொடங்குவது, எங்கிருந்து தொடங்குவது என்பதுதான். அவர்களுக்கான ஒரு சிறு வழிகாட்டி கையேடு தான் இந்த பதிவு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீக்கடை ரேடியோ சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க விரும்பினா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மகாபாரத கதையின் சுவடுகள் இந்தியா முழுவதும் பரவி கிடக்கிறது. அதனால் அதை பற்றிய கதைகளும் அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ப பலவிதமாக வலம் வருகிறது. பல அறிஞர்கள் பாரத கதையினை சொற்பொழிவாக வழங்கி வருகின்றனர். சில இடங்களில் தெருக்கூத்தாகவும் தொலைக்காட்சி தொடராகவும் பாரத கதை நாடக மேடைகளில் இன்றும் துளிர்த்து கொண்டிருக்கிறது. இவற்றின் வாயிலாக பலருக்கும் மகாபாரதம் பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் பிறக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அவர்களின் தேடல் ஆரம்பிக்கிறது. ஆனால் அவர்களின் முக்கிய கேள்வி எங்கிருந்து தொடங்குவது, எதை படிப்பது என்பது. அப்படி தேடுபவர்கள் இந்த வழிமுறையை பின்பற்றலாம். மகாபாரத மூல பிரதியை வாசிப்பதற்கு அடிப்படையாக நான்கு முக்கிய வழிகளை கைக்கொள்ள வேண்டும். ஒன்று, மகாபாரதம் சார்ந்த எளிய கதை சுருக்கங்களை, நாட்டார் கதைகளை வாசித்து விடுவது. இரண்டாவது, மகாபாரதம் பற்றிய புனைக்கதைகள், நாவல்கள், மறு உருவாக்கங்கள், நாடகங்களை வாசிப்பது. மூன்றாவது, மகாபாரதம் குறித்த ஆய்வுகள், விமர்சன கட்டுரைகள், தத்துவ உரைகள் போன்றவற்றை வாசிப்பது. நான்காவது, நிகழ்த்த கலைகளான நாடகம், கூத்து, சினிமா போன்றவற்றிலும், சடங்குகளிலும், ஓவியம், சிற்பம் போன்ற நுண்கலைகளிலும் மகாபாரதம் எப்படி இடம்பெற்றுள்ளது என்பதை அறிந்து கொள்வது. இந்த நான்கு வழிகளில் ஊடாடித்தான் மூல நூலை வாசிக்க முடியும். இவற்றை ஓரளவு நிறைவு செய்த பிறகு புத்தகங்களை தேடும் ஆரம்ப நிலை வாசிப்பாளர்களுக்கு முதலில் பரிந்துரைப்பது ராஜாஜி அவர்கள் எழுதிய வியாசர் விருந்து. இந்நூல் மிக சுருக்கமாக, எளிதாக, அனைவருக்கும் புரியும் வகையில் எழுதப்பெற்றுள்ளது. தமிழ் தவிர ஆங்கில மொழியிலும் இதன் பதிப்புகள் கிடைக்கிறது. முதல் தாம்பூலம் என்ற பெயரில் சிசுபாலன் கதையை ராஜாஜி கல்கி இதழுக்கு எழுதுகிறார். அதை பார்த்த கல்கி ஆசிரியரும் அவரோடு டி கே சி என்பவரும் இணைந்து மகாபாரதத்தை எழுத தூண்டியிருக்கின்றனர். அதை தொடர்ந்து வியாசர் விருந்து என்ற பெயரில் தொடராக கல்கி இதழுக்கு மகாபாரதத்தை எழுதுகிறார் ராஜாஜி. பின்னர் பாரதி பதிப்பகத்தாரால் நூலாக வெளியிடப்பட்டு அதன் பின் மகாபாரதம் என்ற பெயரில் வானதி பதிப்பகம் நூலாக வெளியிட்டது. அடுத்த பரிந்துரை, மகாபாரதம் பேசுகிறது. நடிகர் சோ அவர்கள் துக்ளக்கில் தொடராக எழுதியதே பின்னாளில் தொகுக்கப்பட்டு மகாபாரதம் பேசுகிறது என்று புத்தகமாக வெளியிடப்பட்டது. சோவின் மகாபாரதம் பேசுகிறது இன்னும் சற்று அதிகமான விவரங்களை கொண்டிருப்பதால் இரு பாகங்களாக உள்ளது. சோ அவர்கள் கதை சொல்லும் விதம் ஒரு ஃபிக்ஷன் கதையை படிப்பது போன்ற உணர்வை கொடுப்பதாக இருக்கும். நிறைய சிறு சிறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தகத்தின் ஆரம்பத்திலேயே வாத பிரதிவாதங்கள் எப்படியெல்லாம் இருக்குமோ அதற்கெல்லாம் பதில் கொடுத்துவிட்டு ஆரம்பித்திருப்பது இந்த புத்தகத்தின் நடுநிலைத்தன்மையை எடுத்துரைக்கும். அடுத்தது, அறத்தின் குரல். இவை இரண்டின் அளவுக்கு பிரபலம் இல்லாவிட்டாலும் நா பார்த்தசாரதி எழுதிய அறத்தின் குரல் இன்னொரு நல்ல அறிமுகம். நா பார்த்தசாரதி அவர்கள் 600 பக்கத்திலேயே வெகு அழகாகவும் தொன்மையாகவும் மகாபாரத கதையினை விளக்கியிருக்கின்றார். முதன் முதலாக மகாபாரதத்தினை படிக்க விரும்புபவருக்கு ஏற்ற பதிப்பாக இதை கொள்ளலாம். நீங்கள் காமிக்ஸ் கதை பிரியராக இருந்தால் அமர் சித்ரா கதா காமிக்ஸை தேர்வு செய்யுங்கள். உங்களுக்கு அது மிக எளிமையாக இருக்கும். இதை குழந்தைகள் மட்டுமல்ல பெரியவர்களும் வாசித்து மகிழலாம். ஆங்கிலம் மட்டும் அறிந்து தமிழ் எழுத படிக்க தெரியாமல் இருக்கும் 10 வயது தமிழர்கள் இன்று சர்வசாதாரணம். அவர்களுக்கு ஆர் கே நாராயண் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கும் மகாபாரதா நல்ல அறிமுகமாக இருக்கக்கூடும். பல தொலைக்காட்சி தொடர்கள் வந்துவிட்டாலும் வந்து கொண்டிருந்தாலும் பி ஆர் சோப்ரா இயக்கிய தொடரே ஓரளவிற்கு முழுமையான கதையை சமரசமின்றி வழங்கியது என்றே சொல்லலாம். அதனால் சில சமயங்களில் வேண்டுமென்றே கதையை இழுப்பது தெரிந்தாலும் பார்க்க ஆரம்பித்தால் நிறுத்த முடியாது. இன்றும் 10 வயதினருக்கு நல்ல ஆரம்ப புள்ளியாக இருக்கும். முதல் நிலையை கடந்தவர்களுக்கு அடுத்து பரிந்துரைப்பது கிசாரி மோகன் கங்குலியின் மகாபாரதம். கேஎம்ஜி மகாபாரதம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நூலினை 1800களின் இறுதியில் சமஸ்கிருத மொழியில் அமைந்த மகாபாரத இதிகாசத்தை தி மகாபாரதா என்னும் பெயரில் முதன் முதலாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார்.
மொழி கொஞ்சம் பழையதாகிவிட்டாலும் படிக்க முடியும். கிசாரி மோகனின் ஆங்கில மொழிபெயர்ப்பை தமிழில் அருட்செல்வ பேரரசன் என்பவர் முழு மகாபாரதம் என்ற பெயரில் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார். தமிழில் முழுமையாக படிக்க விரும்புவோர் இந்த நூலினை தேர்வு செய்யலாம். இதுவும் இணையதளத்தில் கிடைக்கிறது. மகாபாரதத்தில் சிறந்த பதிப்பான மாவி ராமானுஜாச்சாரியாரின் கும்பகோணம் பதிப்பு மறுபதிப்பு வரப்போகிறது. பாரதத்தில் விருப்பம் உள்ளவர்கள் இந்த முயற்சியை கட்டாயம் ஊக்குவிக்க வேண்டும். புத்தகத்தை படிக்கிறீர்களோ இல்லையோ வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். வில்லி பாரதம். பிற மொழிகளில் பாரதம் மொழிபெயர்க்கப்படும் போது கதையின் போக்கு மாறாது, ஆனால் பாத்திரங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் தெரியும். இதுவும் அப்படித்தான். வெண்முரசு. ஜெயமோகன் மகாபாரதத்தை வெண்முரசு என்ற பெயரில் நாவல் வடிவில் எழுதி கொண்டிருக்கிறார். அவரது இணையதளத்தில் தினமும் தொடராக பதிவேற்றப்படுகிறது. மொத்தம் 10 தொகுதிகளாக வெளியிட திட்டமிட்டு அதன் முதல் தொகுதி முதற்கனல் நச்சினை பதிப்பகத்தாரால் வெளியிடப்பட்டது. என்ன நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்ததா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.